அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கடவுள் ஒரே மதம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இந்தியாவில் அமுல்படுத்த வாய்ப்பில்லை. அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்தியாவோட பண்பட்ட கலாச்சாரம் அப்படிங்கிறதுல எல்லா சமூக மக்களும் ஒற்றுமையாக வாழ்கிறாங்க, இந்த ஒரு சட்டம் இந்தியாவில் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நாம் இதை ஒட்டி ஒரு கருத்தை சொல்ல போகிறதில்ல, எதிர்ப்பும் சொல்ல போகிறதில்ல, ஆதரவும் சொல்ல போறதுல. ஏற்கனவே திரு திருமாவளவன் அவர்களிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், இந்தியாவில் பண்பட்ட கலாச்சாரம் பண்பட்ட மொழி பண்பட்ட மக்கள் வாழ்ந்தாலும் இந்தியாவிற்கு இந்தியா என்ற ஒரு பெயர் தான், அந்த பெயரை மாத்தி நீங்க பல பேரெல்லாம் வைக்க முடியாது. அது மாதிரிதான் பண்பட்ட கலாச்சாரம் பண்பட்ட மொழிகள் அப்படிங்கிற அந்த சமூக மக்கள் வாழக்கூடிய இந்த இந்தியாவில் ஒரு சமூக மக்களின் பெயரை நீங்க பல பெயரால் கூறு போடுறீங்க. அதாவது தலித் தாழ்த்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர் விளிம்பு நிலை சமூகம் அப்படின்னு சொல்லி நீங்க தான் தொடர்ந்து ஒரு சமூகத்தின் பெயரை பல பெயரால் கூறு போடுறீங்க. இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மை பட்டியல் பிரிவு மக்களை நீங்க தொடர்ந்து தலித் அப்படின்னு சொல்லி அழைக்கிறீங்க. இந்த மக்களை அந்தந்த சமுதாயத்தின் பெயரில் அழைக்காமல் அந்தந்த சமுதாயத்தின் வரலாற்று அடையாளமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய சமுதாய பெயரை நீங்க தான் சிதைக்கிறீங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டில் பெருங்குடி மக்களாக வாழக்கூடிய பறையர் மக்கள் தான் இந்த ஒரு எதிர்ப்பை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. எங்களை வந்து பறையர்னே அழைங்க, தலித் என்றோ தாழ்த்தப்பட்டவர் என்று எங்களை உளவியலா ஒடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சமூக மக்கள் தொடர்ந்து அவங்கள்ட்ட இருந்து அந்த எதிர்குரல்கள் வர்றதை நம்ம பார்க்க முடியுது. இதற்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு திரு திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்றத்துல, மதம் மாறிய பட்டியல் தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. அதுல வந்து நம்ம எதிர்ப்பு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. மதமாறிய மக்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்துல நம்மளுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பதிவுல பாத்தீங்கன்னா மதமாறிய தலித் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. தலித் என்று ஒரு சாதி சான்றிதழ் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் புழக்கத்துல இல்லை. தலித் என்ற சான்றிதழ் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலும் எங்கும் இருப்பதாக நமக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தலித் என்ற பெயரை பயன்படுத்தி ஒட்டுமொத்த பட்டியல் பிரிவு மக்களும் மதம் மாறி இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் எப்படி சொல்றாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏற்கனவே அந்த பெயர்ல யாருக்கும் சாதி சான்றிதழோ எதுவுமே கிடையாது. அவர் பொதுவாக மதமாறிய பட்டியல் பிரிவு மக்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கை வச்சிருந்தார்னா அது சரியானதாக இருக்கும். ஆனால் அவர் மதமாறிய தலித் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அடைமொழி வைக்கிறாரு, அதுலதான் அங்க முரண்பாடு ஏற்படுது. இந்த ஒரு பதிவை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.